அண்மை செய்தி, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே குரங்கரி கொட்டக்குடி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் நீர்வரத்தானது உயர்ந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் மழையின் காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண் பிரசாத். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அருண் பிரசாத் சொல்லுங்க, தற்போது அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் நீர்வரத்து உயர்ந்திருக்கும் நிலையில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது? ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா பொதுமக்கள்? நிச்சயமாக உமா, தொடர் சாரல் மழையால் வறண்டு கிடந்த அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் தற்பொழுது நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்யாமல் இருந்த நிலையில் தேனி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மித கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தமிழக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. இதையடுத்து கடந்த 2 தினங்களாகவே போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடைய பகுதிகளான குரங்கணி, கொட்டகுடி, டாப் ஸ்டேஷன், முதுவாக்குடி, முட்டம் ஆகிய பகுதிகளிலும் தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் கொட்டகுடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கிறது. இதனால் போடி நாயக்கனூரிலிருந்து மூணார் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணை கடந்த சில வாரங்களாகவே நீரின்றி வறண்டு கிடந்தது. தற்பொழுது சாரல் மழையால் நீர்வரத்து அதிகரித்து மழைநீர் வெள்ளியை உருக்கிவிட்டார் போல் தண்ணீர் அடிவியாக கொட்டி வருகிறது. மேலும் தண்ணீர் அதிகரித்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உள்ளதால் பாதுகாப்பினர் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்லவோ அல்லது அணையில் குளிக்கவோ காவல்துறையினர் தடை விதித்து அங்கு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அருவியில் விழும் மழைநீர் போடி பகுதியில் உள்ள விவசாய விளை நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்குவதால் இப்பகுதி விவசாய நிலங்கள் பாசன வசதி வரும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாத்.